மை சேனல் இப்படிக்கு யூஎஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹாட் ஃபிலிமோட ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தோம் பைப்பர் அப்படிங்கிற மூவியோடது அதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிறதே தெரியல ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ எங்களுக்கு சொன்னதுக்கு இதே மாதிரி நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சீரீஸில் இப்போ செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இதுவும் இது ஒரு 6 minutes ஷார்ட் ஃபிலிம் இது ஒரு இஜிப்சியன் ஃபிலிம் ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அரபிக்கில் இருக்குது பட் ஆக்சுவலி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு லாங்குவேஜே தேவை கிடையாது ஸோ எந்த லாங்குவேஜ் இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் இது அகெயின் இதுவும் ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம் அண்ட் குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு ஃபிலிம் ஸோ இந்த ஃபிலிம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ரொம்ப புவரான சைல்டு ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துட்டுருக்கான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவன்கிட்ட இருக்கிற ரொம்ப பழைய செருப்பு அதை போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கான் அது பிளாட்ஃபார்மில் வரும்போது பிஞ்சு போயிடுது நம்ம ஊரில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ரப்பர் செருப்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதும் ஒரு ரப்பர் செருப்பு மட்டும்தான் ஸோ அதே மாதிரியான ஒரு ரப்பர் செருப்பு அதை போட்டுட்டு நடக்கும்போது அது பிஞ்சு போயிடுது ஸோ அதை அந்த பையன் வந்து போட ட்ரை பண்ணுறான் பட் அவனால் போட முடியல அதுக்கப்புறமா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு இடத்துல உட்காந்து சரி நம்ம உட்காந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து போட்டுட்டு இருக்கான் அவன் அதை போட ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜில் அது வரவே இல்லை ரொம்ப கடுப்பாயிடுச்ச அப்படின்ட்டு உட்காடுறான் அந்த ஒரு டைமில் அதே பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயினில் ஏறுறதுக்காக ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க ஸோ அந்த பையன் வந்து புது ஷூஸ் போட்டிருக்கான் பிராண்டட் ஷூஸ் அதுவும் புது ஷூஸ் போட்டிருக்கான் நம்மளுமே ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறோம் அப்படின்னா ஒரு புது ஷூ போடுறோம் அப்படின்னா அதை அழுக்காகாமல் பார்த்துப்போம்ல அந்த மாதிரி அந்த பையனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை அழுக்காகாமல் பார்த்துக்கிறான் எவ்ரி ஸ்டெப் ஒரு ஒரு வாட்டி நடக்கும் போதும் கையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இங்கே அழுக்காயிடுமோ அங்கே அழுக்காயிடுமோன்னு தொடச்சிட்டே இருக்கான் அந்த ஷூ மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கான் அந்த மாதிரி அந்த பையன் நடந்துக்கிறான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த புவரான குழந்தைக்கும் அந்த ஷூ போட்டிருக்கிற பையனுக்கும் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் திங்கிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபிலிமில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையனோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அந்த புது ஷூ மேலே இருக்குது அந்த பையன் வந்து அதை எவ்ரி செகண்டுக்கு தொடச்சிட்டே இருக்கான் இந்த மாதிரி ஆகும்போது ட்ரெயின் வந்துடுது அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது அவங்க அப்பா வந்து ட்ரெயின் வந்துருச்சு சீக்கிரம் ஓடா நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க ஆனால் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அந்த பையன் வந்து திருப்பி ஷூ அழுக்காயிடுதுன்னு உட்காந்து தொடச்சிட்டு இருக்கான் ஸோ ஒரு நிமிஷம் லேட் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்க அப்பா மறுபடியும் வந்து ஷூ அப்புறம் தொடச்சிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு அவசரமாக ட்ரெயின் போயிடும் இப்போ நம்ம ஏறலன்னா ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கூட்டிகிட்டு போய் அந்த ட்ரெயினில் ஏறுறாரு நம்மளுமே மார்னிங் ஆஃபீஸ் ஹவர்ஸில் நம்ம லோக்கல் ட்ரெயினில் ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம நிறைய பேரோட செருப்பு அந்த டைமில் அருந்திருக்கோம் கால் மிதிப்பட்டிருக்கோம் சம்டைம்ஸ் பயங்கரமான பெயின் கூட நமக்கு அந்த டைமில் வந்திருக்கும் ஏன்னா ஒருத்தர் மிதித்து தட்டி முட்டி ஏறுவாங்க அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் காட்டுறாங்க அந்த மாதிரி எல்லோரும் தட்டி முட்டி ஏறும்போது அந்த பையனுக்கு பின்னாடி ஏறின ஒருத்தர் அந்த பையனோட காலை மிதிச்சிடுறாரு அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஷூ ஒரு ஷூ வந்து கழண்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே விழுந்துருது அந்த பையன் அந்த ட்ரெயினை ஏறிடுறான் ஏன்னா அவங்க அப்பா உள்பக்கமாக இருந்து அவனை இழுத்துடுறாரு ட்ரெயினில் ஸோ பையன் ட்ரெயினில் ஏறிட்டான் அவனோட ஒரு ஷூ அவன்கிட்ட இருக்குது இன்னொரு ஷூ வந்து பிளாட்ஃபார்மில் விழுந்துருது இதை அந்த ஓரமாக உட்காந்து பிஞ்ச செருப்பை பார்த்துட்டு இருந்த அந்த பையன் இதை நோட்டீஸ் பண்ணிடுறான் நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேகமாக அந்த ஷூ கிட்ட போகிறான் ஷூக்கிட்ட போயிட்டு அந்த ஷூவை கையில் எடுத்து பார்க்குறான் அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த பையனோட ஆக்டிங் வந்து ப்ரில்லியண்ட்டுன்னு தான் சொல்லணும் அந்த குழந்தை அதை எடுத்து பார்க்கும்போது அதில் ஏக்கம் சந்தோஷம் எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் எல்லாமே அந்த கண்ணில் தெரியுது அப்புறமா ஒரு சின்ன திருட்டுத்தனம் கூட தெரியுது ஒருவேளை இதை நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் வித் இன் அ ஃப்ளாஷ் அந்த பையன் அதை ரியலைஸ் பண்ணுறான் இல்லை இது நம்பளது கிடையாது ஸோ நம்ம இதை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பார்த்து அட்மயர் பண்ணி அவன் ரியலைஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்குள்ளே அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு கிளம்பிடுது
அந்த ட்ரெயின் கிளம்புனதுனால அந்த ட்ரெயின்ல ஏறின பையனும் ரொம்ப ஏக்கமா பாக்குறான். அவன் ஜன்னல் அந்த டோர் கிட்டயே நின்று இந்த பையனை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த பையன் அந்த ஷூவை கையில எடுத்ததை அந்த பையன் பார்த்துட்டான். ஸோ அவன் ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். உடனே இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஷூவை ஓடி போய் அந்த பையன்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஸோ பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ட்ரெயினோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பையன் ஓட ஆரம்பிக்கிறான். பட் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ஃபுல் ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்குள்ளே ட்ரெயினோட ஸ்பீடு ஜாஸ்தியானதுனால அந்த பையனால் அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மை தாண்டிடுது, அந்த பையனால் ஓட முடியல. ஆனாலும் அந்த உள்ளே இருக்கிற பையனோட ஃபீலிங் இவனுக்கு புரியுது. ஏன்னா இவகிட்ட ஒரு செருப்பு, ஒரு பிஞ்ச செருப்பு தான் இருக்குது. ஸோ அந்த ஷூவை மிஸ் பண்ண அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு அந்த பையனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவனுக்கு அந்த ஃபீலிங் புரியறதுனால எப்படியாவது அந்த பையன்கிட்ட கொடுத்துடணும்னு லாஸ்ட் அட்டெம்ப்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஒத்த ஷூவை தூக்கி எறியறான். அந்த தூக்கி எறிகிற அந்த டைமில் ஃபார்ச்சுனேட்டாக இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல, அந்த ஷூ வந்து ட்ரெயினில் பட்டு மறுபடியும் பிளாட்ஃபார்ம்லேயே விழுந்துருது. அது வந்து அந்த பையனோட கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அந்த பையன், உள்ளே இருக்கிற பையன் பார்த்துட்டே இருக்கான். அந்த பையனோட ஜெஸ்டர் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஷூ இங்கே இருக்குது. அந்த பையனுக்கு என்ன ஃப்ளாஷில் தோணுது அப்படின்னா, இந்த ஒரு ஷூ வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இது அந்த பையனுக்கு கொடுத்தா அவனாவது போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ லவ் பண்ண அந்த ஷூவை, ஒரு ஷூ தான் அவன்கிட்ட இருக்குது. ஸோ அதை கழட்டி மறுபடியும் அதையும் பிளாட்ஃபார்ம்லேயே போடுறான். அதை பின்பக்கமாக அவங்க அப்பா இருந்து தட்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபிலிம் முடியுது. இந்த ஃபிலிமோட டேக்அவே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரியவங்களான நமக்கே இதை வந்து நம்ம யாருக்காவது நமக்கு யூஸ் ஆகாத ஒரு விஷயத்தை யாருக்காவது நம்ம கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இமீடியட்டாக வர்றது கிடையாது. ஆனால் அந்த படத்தில் அந்த பையனுக்கு ப்ராபப்ளி ஒரு 7 to 8 years தான் இருக்கும். அந்த பையன் அவ்வளோ ஏழ்மையான பையன், அவங்கிட்ட எதுவுமே கிடையாது. பட் அவன் ஃபர்ஸ்ட்லி அதை நம்ம வச்சுக்கூடாது, அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சான். அவனோட ஹம்பிள் எஃபர்ட்ஸ் அந்த இடத்துல ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு பையன், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த பையன் என்ஜாய் பண்ணட்டுமேனு அந்த இன்னொரு ஷூவை தூக்கி எரிஞ்சதில் அவன் வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு ஈக்குவலான ஒரு மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு இருக்குது. அது வந்து நம்ம கூட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிலிம்லேருந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் லேர்னிங்னு கிடையாது, நமக்கே கூட கண்டிப்பாக இருக்கும். கன்சிட்ரேஷன் ஃபார் த ஃபெலோ ஹியூமன் பீயிங், அது வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த ஹியூமனிட்டி, அதே மாதிரி கைண்ட்னஸ், நம்ம கைண்டாக இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ரெட்டிப்பாக வரும், டபுள் ஃபோல்ட் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம், பட் அதை ஜஸ்ட் ஒன் சீனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இந்த படம் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது ஆக்சுவலாக என்னன்னா, ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தியோட லைஃப் இன்ஸ்டன்ஸில் இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அவரும் ட்ரெயினில் போகும்போது ஒரு ஷூ வந்து கழண்டு விழுந்துருச்சு. அந்த ஒரு ஷூ வச்சு யாருக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு அவர் வந்து இன்னொரு ஷூவையும் கழட்டி அந்த பிளாட்ஃபார்ம்லேயே போட்டுட்டாரு. அதை பார்த்த ஃபெலோ டிராவலர் ஒருத்தர் கேட்டார், ஏன் நீங்கள் அதை போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, யாராவது இந்த ஒரு ஷூவை பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்கல்ல, அவங்க ரெண்டு ஷூவுமே போட்டு என்ஜாய் பண்ணட்டுமே, அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தாட்டு, அதே மாதிரி ஒரு இதோட தான் ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது நம்மளும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் தான். இது ஜஸ்ட் ஒரு 6 minutes தான், பட் கண்டிப்பாக உங்கள் ஹார்ட்டை நெருட வைக்கிற மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். மறுபடியும் வேற ஒரு நல்ல ஃபிலிமோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.